இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சென்னையிலே ரொம்ப லோயஸ்ட் காஸ்டில் கார் கீப் பண்ணுற கடையை பற்றி தான் பேச போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ராயப்பேட்டா உட்லண்ட் தேட்டர் பக்கத்துலேயும், இந்த சைடுலேருந்து வர சொல்ல எக்ஸ்பிரஸ் அவென்யூ சிக்னல்லேருந்து தாண்டியும் அமமுக ஆஃபீஸ் வாசலில் பஸ் ஸ்டாப் மணிகூண்டு பஸ் ஸ்டாப் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அவென்யூ மணிகூண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப் பின்னாடி பார்த்தீங்கன்னா அமமுக ஆஃபீஸ் இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கடைக்கு போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடை போர்டு இருக்கும், அந்த சைடு பார்த்தீங்கன்னா உட்லண்ட் தேட்டர் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா கடை போர்டு இது தான். அப்படியே வந்தீங்கன்னா கடை என்ட்ரன்ஸ் இது. நம்ம சென்னையிலேயே ரொம்ப லோயஸ்ட்டு கார் கீ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன கார் கீ மாடல்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாடல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாடல்ஸ் வந்து எந்த கீக்கு எந்த கார்க்குனா நம்ம ரிமோட் மேட்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஆடி டைப்பு, பார்த்தீங்கன்னா இது எந்த டைப்பு போனால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இது ஃப்ளிப் கீல தான் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உண்டை i20, இது i20 டைப்பு. இப்போ ஹேங்கிங் ரிமோட் இருக்கவங்க கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வேறு மாடல், இன்னொரு மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் மாடல். இதெல்லாம் புது புதுசாக வர மாடல். நீங்கள் எந்த கார் கேட்கணும்னா இந்த மாடல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட் தாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி என்குயரி பண்ணுங்கள், நான் ப்ரைஸ் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆடி மாடல், இதுவும் லோயஸ்ட் காஸ்ட் பண்ணலாங்க. க்ரோம் மாடல் இது. நீங்கள் எந்த கீ இப்போது ஸ்விஃப்ட்டுக்கு ஃப்ளிப் கீ இல்லை எனக்கு, அடிஷ்னலாக ஒரு கீ வேணும் ஃப்ளிப் கீ அப்படின்னா எந்த மாடல் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து ஹோண்டா கீ. ஹோண்டா வந்து நீங்கள் பட்டன் ஃப்ளிப் கீ விரும்புகிறீங்கன்னா அடிஷ்னல் கீயாக இதை போட்டுக்கலாம். ரொம்ப லோயஸ்ட் காசுங்க. இது எல்லா மாடலும் எல்லா காருக்கும் செட் ஆகும். இது உங்களுக்கு வந்து பழைய ஹேங்கிங் ரிமோட்டு. இது கீயும் ஹேங்கிங் ரிமோட்டும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ஒன்றா சேர்த்து ஃப்ளிப் கீ இதுக்கு முன்னாடி காட்டின ஃப்ளிப் கீ மாடல் போட்டுருந்தாலும் போட்டுக்கலாம். அதேமாரி இல்லை இந்த எனக்கு அதே மாடல் தான் ஹேங்கிங் ரிமோட் வேணாலும் லோயஸ்ட் காஸ்ட்டில் இந்தமாரி ஹேங்கிங் ரிமோட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் இது வந்து நீங்கள் பழைய ரிமோட் ஒர்க்கிங் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு புது ரிமோட்டு பண்ணி கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உண்டை ஆல் டைப் ரிமோட்டோட மாடலுங்க. இது வந்து கிரியேட்டா டைப்பு, இப்போ லேட்டஸ்ட் வரது. இது வந்து பார்த்தீங்கன்னா i20 டைப்பு, ஓல்டு i20. இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10. இதுக்கு எல்லாமே பேனல் அவைலபிள் இருக்குதுங்க, எல்லாமே பேனல் மாற்றி கொடுத்துடலாம். அதேமாரி இதுக்கு ஸ்மார்ட் கீங்க, ஸ்மார்ட் கீங்கும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துடலாம். அடிஷ்னல் கீ வேணுமா இருந்தாலும் சரி, எதனா ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போர்டும் சரி பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சென்சார் ரிமோட்டு. இதில் இம்மாப்ளேஸ் சிப்பு இருக்கும். இதை எல்லாமே பேனல் மாற்றிக்கலாங்க. i20 பேனலு, லேட்டஸ்ட்டு நியூ. இதுதான் சென்சார் டைப்பு கீ. கீ உங்களுக்கு உள்ளற சிப்பு இருக்கும். சிப்பு வச்சு ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வண்டி கம்பல்சரி வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். உண்டாயை பொறுத்த வரைக்கும் வண்டி இல்லாமல் சாவி பண்ண பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா டைப்பு. ஹோண்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கீ பட்டனு அடிக்கடி ப்ராப்ளம் வரும், இந்த மோல்டு உடஞ்சிரும். எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா பேனல் மாற்றி கட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். இது 3 கீ பட்டனு. இது பார்த்திங்கன்னா ஐவி டக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாமே இது வண்டி இருந்தால் ஒன்றி தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வண்டியோட அடிஷ்னல் கீயும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், இல்லை பேனல் மாற்றுறதுனாலும் பேனல் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த ரிமோட்டு கேப் ஒண்டி மாற்றுற டைப்பு. ஆனால் இது அட்வைசபிள் இல்லை உங்களுக்கு. இது ஏன்னா ஒரு 2-3 மாதம் தான் வரும், அதுக்கப்புறம் அந்த கீ உடஞ்சதுன்னா திருப்பி ப்ராப்ளம் வரும். நீங்கள் மோல்டோட இந்த டைப் காட்டுற பார்த்தீங்களா, மோல்டோட பிளேடோடு இருக்குது பாருங்கள், பிளேடோடு இருக்கிற டைப் போட்டிங்கன்னா தான் லைஃப் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் கீயாக மாற்றிக்கலாம். இந்த டைப் வந்து உங்களுக்கு அசாதா இதுவு. இது ஃப்ளிப் கீயாக நீங்கள் ஹோண்டா டைப்பும் மாற்றிக்கலாம். வித் லோகோவோடு வந்துடுங்க. இது நீங்கள் அது வேணாலும் மாற்றிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கீ, வெறும் சென்சார் கீ. சென்சார் இங்கே வச்சா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதுக்கும் கட்டிங் பண்ணி சென்சார் போட்டு பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எந்த மாடல் வேணால் இது இந்த டைப் மாடலு, எந்த ஃப்ளிப் கீ வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ளிப் கீல நல்ல லைஃப் வருங்க. பட்டன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. அடிஷ்னல் 1 இயர் வாரண்ட்டியும் நான் கொடுக்குறேன்.
நீங்கள் வாங்க, பெஸ்ட் ப்ரைஸும் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் லோகோவை மாற்றி கொடுத்துடலாம். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சுசுக்கி, மாருதி சுசுக்கிங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த 2 key பட்டன் தான் எல்லா காருக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் கீ மாடலு. நீங்கள் அந்த பட்டன் கீயை வந்து ஃப்ளிப் கீயாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இது மாற்றிக்கலாம், ஒரிஜினல் டைப்பே வந்துடும். உள்ளே இருக்க அந்த பட்டனை, அந்த பட்டன் டைப் இருக்கும் பாக்ஸ், அதை எடுத்து இதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். சிப்பு இன்க்ளூடிங் வச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டைப், இது வந்து ஸ்மார்ட் கீ வந்து. இது பார்த்தீங்கன்னா நம்ம பலேனோக்கு, ஷிஃப்ட்டுக்கு இதுக்கெலாம் வருது. இதுவும் பலேனோக்கு ஷிஃப்ட்டுக்கெலாம் வருதுங்க மாடலு. இது ஸ்மார்ட் கீங்க. இதுவும் ப்ரைஸ் விசாரிங்க, நான் ப்ரைஸ் ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட் பண்ணி கொடுக்குறேங்க. நீங்கள் வண்டி எடுத்து வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி பிளேடோடு போட்டு கொடுத்துடலாங்க. இதுதாங்க அந்த பாக்ஸு, நம்ம 2 key பட்டன் ஃபஸ்ட்டு காட்டணும்ல, அந்த பாக்ஸில் போடுறது. இது போர்டு எதுனா போயிருந்தாலும் நீங்கள் வண்டியோடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி நம்ம அடிஷ்னலாக பண்ணி கொடுத்துடலாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து சாதா சென்சார் கீங்க. சென்சார் கீ ஒன்று போடணும்னா கூட ஷிஃப்ட் இது, ஆம்னி இது, வேகனார் இது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சிப் கீ போடணாலும் பண்ணலாங்க. ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டு, நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா டைப்புங்க. மகேந்திரா டைப்பு வந்து எக்ஸிவி டைப்புங்க. இது இது ஃபுல் பேனல் மாற்றினாலும் சரி, அடிஷ்னல் கீ போடணுனாலும் சரி, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபிஃப்ட் மாடலில் போடணுனாலும் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எக்ஸிவி ஸ்கைலோதுங்க. ஸ்கைலோது இந்த பட்டன் போயிருந்தாலும் பட்டன் மாற்றிக்கலாம், அடிஷ்னல் கீ போடலாம் போடலாம். இது கேவிவி ஆண்ட்ராய்டுங்க. இது வந்து டிவியூ ஆண்ட்ராய்டுங்க. இது வந்து மேல் பேனல் போயிருந்தோம்னா நீங்கள் மேல் பேனலும் மாற்றிக்கலாம். இதுவும் ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டுங்க. ஃபோன் பண்ணி விசாரிங்க, நான் உங்களுக்கு பேனல் மாற்றி கொடுத்துடலாம். இது அடிஷ்னல் சென்சார் கீ போடலாம் போட்டுக்கலாங்க. இது பலேரோ பேனலுங்க. பலேரோ பேனலும் மாற்றிக்கலாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பலேரோ பேனலும் மாற்றி கொடுத்துடலாம். ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்டுங்க. இன்னொரு அடிஷ்னல் கீ போடணும் போட்டுக்கலாம். அதேமாதிரி இந்த பட்டன்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேல் பட்டனும் உங்களுக்கு அடிக்கடி போயிடும். போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப் ஒண்டியும் மாற்றி கொடுத்துடலாங்க. அது ஆப்ஷன் பண்ணிங்கன்னா டாப் ஒண்டியும் மாற்றி கொடுத்துடலாங்க. போர்டில் பட்டன் போயிருந்தாலும் பட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதேமாரி பட்டன் போயிருக்கும் உங்களுக்கு, அதை அழுத்தி அழுத்தி பட்டன் போயிருக்கும். பட்டன் போயிருந்தாலும் எடுத்துக்குவாங்க. நம்ம போர்டோட பற்ற வச்சு அந்த பட்டன்லாம் பற்ற வச்சு உங்களுக்கு செக் பண்ணி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கீங்க. மேலே சென்சார் வச்சு பண்ணுறதுங்க. அடிஷ்னல் சென்சார் கீ பண்ணாலும் டீ போர்டு வண்டிக்குலாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக அடிஷ்னல் சென்சார் கீ தேவைப்படும். அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ அடிஷ்னல் கீ. ஸ்கார்பியோ வாங்கி இங்கே மட்டும் அவைலபிள்ங்க. எடுத்து வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டைப் எல்லாத்துக்கும் மகேந்திரா டிவி 100 எல்லா டைப்புக்கும் போடலாங்க. எக்ஸி 500 இதுக்கு எல்லாமே, இது எல்லாமே 1+1 இயர் வாரண்டிங்க. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாரண்டியோட எழுதி கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ரெனால்டோ, இது ரெனால்டோ ஃபிட்டு. இந்த லப்பர் போயிருந்தால் லப்பர் மாற்றிக்கலாம், மாற்றிக்கலாம், இல்லை அடிஷ்னல் டீ ப்ரோக்ராம் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் ஒரிஜினல் டைப்பில் தான் பண்ண முடியும், ஃபிஃப்டிலாம் பண்ண முடியாது. இது வந்து ரெனால்டோ டெஸ்டரு. இதுக்கு ஸ்மார்ட் கீயும் வருது. ஸ்மார்ட் கீ எடுத்தாலும் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்மார்ட் கீ அடிஷ்னலாக வாங்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கீழே ஸ்மார்ட் கீ. இதுக்கு அந்த பேனல் மாற்றினாலும் பேனல் மாற்றிக்கலாம். Thank you.
ஆர்டி எஃப்எஸ் மூணு லேட்டஸ்ட் மாடலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த மாடல் கேட்டாலும் பண்ணலாம். ஆர்டி எஃப்எஸ் இது எல்லாமே 50ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது இன்னோவா பண்ணிக்கலாம். இது இன்னோவா சென்சார் கீ சென்சார் வச்சு போடுற மாதிரி போட்டுருக்காங்க. இது ரிமோட் கீ. இப்போ நம்ம ஆங்கிள் ரிமோட்டு அந்த கீயும் தனியாக ரிமோட்டும் வச்சுருக்காங்க. அது சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனியாக ரிமோட்டாக வச்சுருக்கலாம். இது சேர்த்து ஒரே கீழ போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரே கீ அந்த டைப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த டைப்பே மாற்றி கொடுத்துருவோம். சாதா கீழே வச்சுருக்காங்க. சாதா கீழும் இந்த இதுவும் வச்சுருக்காங்க. எப்படின்னா இந்த ஒரிஜினல் கீழே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் கீ மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது பேனல் மாற்றினாலும் பேனல் மாற்றிக்கலாங்க. இந்த ரெண்டு கீ மட்டுங்க பேனல் மாற்றினா எடுத்துட்டு வந்தீங்கன்னா மோல்டோடு இருக்குங்க. அப்படி இதுதாங்க. இது டாடா டைப்புங்க. டாடா டைப்பு மேல் பேனல் உடஞ்சிருக்குங்க. மேல் பேனல் உடஞ்சிருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. மேல் பேனல் உடஞ்சிருந்தாலும் பண்ணி கொடுத்துட்லாங்க. உள்ளே பட்டன் போயிருந்தாலும் பட்டன் மாற்றி பண்ணி கொடுத்துட்லாங்க. இந்தமாரி உடஞ்சிருக்கும். இந்தமாரி உடஞ்சிருந்தால் நீங்கள் பேனலே மாற்றிக்கலாங்க. ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட் தான். வந்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்லாங்க. பட்டன் போட்டு பட்டன் போயிருந்தாலும் சால்டரிங் வச்சு பண்ணி கொடுத்துட்லாங்க. உள்ளே பட்டன் போயிருந்தாலும் எல்லாமே டாடா டைப் தாங்க. பார்த்தீங்கன்னா டாடா டைப் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரிமோட் மேட்சிங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தாங்க. இது ஓல்ஸ் வேகன் டைப்புங்க. இது ஓல்ஸ் வேகன் 2 கீ 50 கீங்க. இது மாற்றினாலும் மாற்றி கொடுத்துடலாம். இப்போ லேட்டஸ்ட்டு டைப் வருது. ஓல்ஸ் வேகன் ஸ்போடா ரெண்டுத்துக்குமே ஒரே டைப் தாங்க. இந்த பேனலும் மாற்றி கொடுக்கலாங்க. இந்த அடிஷ்னல் கீ வெறும் கீ போட்டு சென்சார் போன்றனாலும் பண்ணி கொடுக்கலாங்க ப்ரோக்ராமோட. இது பார்த்தீங்கன்னா ஸ்போடா, அது ஸ்போடா கீ தனியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது பேனல் போடுச்சுன்னா பேனலும் மாற்றி கொடுத்துடலாங்க. அடிஷ்னல் ரிமோட்டோட கீ வேணுமா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. வெரி லோயஸ்ட் காசுங்க. நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு. மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் ரிமோட்டு இந்த டைப் ரிமோட்டும் வந்து ஹோல்ஸ் வேகனுக்கு செட் ஆகுங்க. நீங்கள் எந்த டைப் வேணாலும் ஹோல்ஸ் வேகனில் போட்டுக்கலாங்க. நான் பிளைட் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துடலாங்க. இதோட நம்ம வீடியோ எடிட்டிங் வருதுங்க. எல்லா டைப் ரிமோட்டும் இருக்குது அவைலபிள். நம்ம பார்த்துக்கலாங்க.